வணக்கம், வெல்கம் பேக் டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் சார், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார், கேவிஎம் சார், அஃப்கோர்ஸ் அவர் கூட புகழேந்தி சார், மருதகாசி ஐயா, இவங்க எல்லாரும் உட்கார்ந்து ஒரு பாட்டுக்கு டிஸ்கஷன் பண்ணுறாங்க. என்ன என்ன களம்னு சொல்லுங்கன்னு மருதகாசி ஐயா கேட்குறாரு. அவள் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறா. அவள் நமக்கு எல்லா தடையும் நீங்கியாச்சு, நமக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆக போகுது, இனிமேல் நீ நானும் வேற கிடையாது, நீ என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது அப்படின்னு ஒரு அன்பா ஆதரவாக அவள் மிரட்டுறா. அதுதான் இந்த பாட்டுடைய களம் அப்படின்னு சொல்கிறார். அதான் பாட்டே நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்படின்னு மருதகாசி ஐயா சொல்கிறார். இங்கே நான் பாட்டு சொன்னேன், நான் காட்சி தானே சொன்னேன், நீங்கள் சொன்னதே நான் அப்படியே பாட்டாக எழுதுகிறேன் அப்படின்னு அவர் எழுதின பாட்டு தான், என்னை விட்டு ஓடி போக முடியுமா, இனி முடியுமா, நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா, கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன பின்னே, எண்ணத்திலே நிறைந்து அதில் இடம் பிடித்த பின்னே, எந்த அன்னை தந்தை சம்மதித்த பின்னே, அன்பின் தன்மையை அறிந்து கொண்ட பின்னே, என்னை விட்டு ஓடி போக முடியுமா அப்படின்னு எழுதுகிறார் பல்லவி அனுப்பல்லவி. இப்போ இந்த பாட்டுக்கு சரணம், இதெல்லாம் காதல் குறும்புனா அந்த சரணம் வந்து கல்யாணத்தில் போய் நிற்கணும். அன்னம் போல நடை நடந்து வந்து நீ அருகமர்ந்து நாணத்தோடு குனிந்து, கண்ணம் சிவக்க கதை படிக்க மஞ்சள் கயிறு எடுத்துனது கழுத்தில் முடிக்கும் இன்ப நாள் தெரியும் போது ஆ அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அந்த கனவை கலைக்கிறதுக்கு தான் அந்த ஓ ஆ. இந்த காதல் கல்யாணத்தை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகணும், அது அந்த ஒரு ஏகாந்தம், ஒரு தனிமை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு லைட்டாக ஒரு நம்ம மாற்றி போட்டுக்கலாம், ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு டிஆர் சுந்தரம் சார் அவர் செட்டில் அதுக்குள்ளே ஒரு ஊஞ்சலே கற்பனை பண்ணிட்டார். அப்போ தான் அந்த 3-4 வருது, தலலாலலாலா தலலாலலாலா அப்படின்னு. இந்த ஏகாந்தம் ஒருவேளை முதலிரவோ இருக்கலாம், அது மருதகாசி ஐயா வார்த்தையில் அப்படியே நைஸாக சொல்லுவார், சுவையோரும் பாலும் கனிச்சாரும் கொண்டு அறையில் அப்படின்னு அது அப்படியே சூசகமாக சொல்கிறது. ரெண்டு பேரும் ஒன்று கூறுறது தானே ஏகாந்தம், அதுதானே அந்த தனிமையின் சிறப்பு. ஆஹா ஓஹோ சேர்ந்து இல்லை, அது சேர்ந்து பாடும்போது அது ஹார்மனைஸ்டாக இவ்வளோ அழகாக இருக்கும்ல. ஆ அங்கே தான் கனவு கலைஞ்சி மறுபடியும் அந்த குறும்புக்கு வருது. குறும்பும் துள்ளலுமா அந்த பல்லவி அனுப்பல்லவியும் சுஷிலாமா அப்படியே விளையாடி இருப்பாங்க. அவர் குரலுக்கே உண்டான கம்பீரத்தோட சீர்காழி சார் குனிந்து அப்படிம்பாரு. அந்த வெங்கல கிண்ணத்தில் ஒரு 4 சில்லறையை போட்டு ஆட்டினா கலகலகலகலன்னு வருமே, அந்த மாதிரி அவருக்கு அப்படியே பொல 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 பொலன்னு அந்த ஒரு விப்ராட்டம் வந்து விழுமே. ஆஹா இந்த பாட்டு முடியவே கூடாது, இப்படி போய்கிட்டே இருக்கணும், கற்பனை குழந்த பிறந்து அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாதுன்னு தோணும். இந்த 3-4 செக்மெண்ட் ஜின் தக் தக் அதான் 3-4 அந்த செக்மெண்ட்டில் கேவிஎம் சார் பண்ணியிருக்கிற ஆர்கெஸ்ட்ரேஷன் இருக்கே அது வேர்ல்ட் கிளாஸ். அதோட பின்னாளியில் நீங்கள் கேட்குற ஸ்ட்ரிங்ஸ் இருக்கே அது வேர்ல்ட் கிளாஸ். இந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் ஸ்ட்ரிங் ஆர்கெஸ்ட்ரேஷனுக்கு பின்னாடி ஒரு ட்ரம்ஸு, ஒரு ஹைஹெட்ஸ், ஒரு பேட்ஸு, தபலால டண்ட 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 டன் டண்ட 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 டன் அப்படின்னு வாசிச்சுட்டு வராங்களே. கேவிஎம் சார் ஒரு மாமியதைங்கிறத மன்னவன் வந்தானடி எடுத்து வச்சும் பேசலாம், இந்த மாதிரி என்னை விட்டு ஓடி போகுமா எடுத்து வச்சும் பேசலாம். இன்றைக்கி இந்த பாட்டை பிரமாதமாக பாடி அசத்திருக்கிறது முதல்ல நிரஞ்சன் கிருஷ்ணாவை சொல்லிடுறேன். அவ்வளோ ஆத்மார்த்தமான ஒரு ஒரு செலிப்ரேஷன் இன்றைக்கி அவர் பண்ணியிருக்கார் சீர்காழி சாருக்கு. கூட பாடியிருக்கிற மஹிதா சின்ன குழந்தை, சுஷிலம்மாவோட கிளாரிட்டி, அந்த விப்ராட்டோ, அந்த சங்கதி, அந்த குறும்பு, அத்தனையும் மஹிதாக்கு எப்படி வந்தது, யார் சொல்லி கொடுத்தா, கேவிஎம் சார் சொல்லி கொடுத்துருக்காரு. ரெண்டு குழந்தைங்களும் பிரமாதமாக பாடியிருக்காங்க. கிட்டார் சப்போர்ட்டுக்கு கார்த்திக் இருக்கார், சின்ன சின்ன பிட்ஸ் மேண்டலின் இருக்குது, அது பேடி குமார் வாசிக்கிறார். இப்போ ரெண்டு ஹீரோஸ், முதல்ல வெங்கட், தபலாவும் டோல்கியும் சேர்ந்து கேட்குதே அந்த நட, அதோட நேர்த்தி, வெங்கட்டை தவிர வேறு யார் வாசிச்சு இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வாசிச்சிருக்கார். அடுத்த ஹீரோ பிரம்மாண்ட நாயகன் நம்ம ஷியாம் பெஞ்சமின் தான், அவ்வளவு நேர்த்தியாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த பேக்கிங்ஸ் எல்லாம் வாசிச்சிருக்கார். அந்த ப்ரெசிஷன்னு சொல்லுவாங்கள்ல அது எல்லாத்துக்கும் மீறி சவுண்டிங், அதுவும் வேர்ல்ட் கிளாஸ் தான், ஒன்றும் டவுட்டே கிடையாது. அந்த ஒவ்வொரு நுணுக்கத்தையும் உங்கள் கண்ணில் காட்டி காட்டி சிவா இந்த பாட்டு எப்பேற்பட்ட பாட்டு தெரியுமா அப்படின்னு எடிட் பண்ணியிருக்காரு, வேற வழியே கிடையாது. கேளுங்க, கிறங்குங்க. ஒரு
போக முடியுமா, இனி முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா, தெரியுமா? அன்னம் போல நடை நடந்து வந்து என் அருகமந்து நாணத்தோடு குனிந்து, அன்னம் போல நடை நடந்து வந்து என் அருகமந்து நாணத்தோடு குனிந்து, கண்ணம் சிவக்க நீருக்க மஞ்ச கயிறு எடுத்துனது கழுத்தில் முடிக்கும் இன்ப நாள் தெரியும் போது. காதல் பாட்டும் விளையாடும் அழகான அறையில் சுவையூறும் பாலும் கனிச்சாரும் கொண்டு தனியே நீ வருகின்ற நிலையில் உன்னை விட்டு ஓடி போக முடியுமா, அது முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா, தெரியுமா? உன்னை விட்டு ஓடி போக முடியுமா, அது முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா, தெரியுமா? அடேங்கப்பா, என்ன பாட்டு இல்லை, என்ன பாட்டு! எத்தனை வருஷம் வச்சு கழித்து கேட்குறோம், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கேட்குறதுக்கு. அந்த டியூனில் என்ன க்ரியேட்டிவிட்டி, ஆர்கெஸ்ட்ரேஷனில் என்ன க்ரியேட்டிவிட்டி, அது இன்றைக்கி நம்ம ரீக்ரியேஷனில் என்னெல்லாம் ஒரு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்ம ரீக்ரியேட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணோம். எனக்கு செம்ம பெருமை, நான் காலர் தூக்கிட்டு உலகம் முழுக்க சுற்றுவேன் என்னோடய மியூசிஷியன்ஸை நினச்சி. கியூஎஃப்ஆர் அப்படிங்கிற இந்த பியூட்டிஃபுல் ஜேர்னியில் நேற்று கேட்டிங்களே ஒரு ரேர் ஜெம், இன்றைக்கி கேட்குறது ரேர் ஜெம் இல்லை, இதெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் சூப்பர் ஹிட்ஸ் தான், ஆனால் இப்போ யாரும் கேட்குறது இல்லை. ஐயோ, அப்படியெல்லாம் தொலைச்சிடக்கூடாதுங்க. தங்கம் வைரம்லாம் பூமிக்குள்ளே புதைச்சி வைக்கலாமே தவிர, அட்லீஸ்ட் அப்பப்போ எடுத்தாவது பார்க்கணும், இல்லாட்டா வேறு யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க, அப்புறம் நம்மளே இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருப்போம். அந்த நிலைமை தமிழ் திரையிசைக்கு வரவே கூடாது. அதுதான் கியூஎஃப்ஆருடைய நோக்கம். அதுக்கு தான் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நிச்சயமாக எங்களுக்கு 500 அப்படிங்கிற இலக்கை தொடர்றது ஈஸி கிடையாது. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எங்களால் அந்த இலக்கை தொட முடியாது. ஸோ உங்கள் ஆதரவு எங்களுக்கு நிச்சயமாக வேணும். ஓகே, நாளைக்கு என்ன பாடல்? நாளைக்கு ஜூலை 3, ஒரு முக்கியமான நாள். பாடகிகள்லேயே வந்து சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து பெற்ற முதல் பாடகி அப்படின்னு இவங்களை சொல்லுவாங்க. ஒரு அதாவது எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் வெயிட் பண்ணுவாங்களாம், அவங்க கச்சேரி முடிச்சுட்டு வரட்டும், அவங்களுக்காக இந்த பாட்டு காத்திருக்கும்னு சொல்லுவாங்களாம். நாளைக்கு யாருக்கு பிறந்தனாலன்னு கூகுள் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிருப்போது. அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ப்ரெசன்டேஷன் V2S2 நாளைக்கு பண்ண போகிறோம். அதுக்காக நீங்களும் காத்துட்ருங்க, நானும் காத்துட்ருப்பேன். ஏன்னா நாளைக்கு ஜி ராமநாதன் சார் பாட்டு இல்லை. நாளை சந்திப்போம். வணக்கம்.